முன்பு போலவே உறக்க கூறினான் தெனாலிராமன். திருடர்களும் இதை கேட்டனர். அதே சமயம் ரகசியமாக தெனாலிராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளித்திருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல், மண், பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடினான். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டான் தெனாலிராமன். திருடர்களும் மற்றவர்களும் அவர் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டனர். அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்றம் மூலம் நீர் இறைக்க தொடங்கினர். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தெனாலிராமன் திருடர்களுக்கு தெரியாமல் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் கொடிகளுக்கும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான். இப்படியே பொழுதும் பிடித்தது. ஆனால் கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை. இதனால் திருடர்களும் கழித்து வந்தால் காவலர்களும் அவர்களை அழைத்துக் கொண்டு அரசர் முன் அழைத்து சென்றனர். ஆமாங்க, இந்த குரல்ல மட்டும் சொல்றது மட்டும் பத்தாது. இந்த குரல்ல வந்து என்ன சொல்லியிருக்கோ, திருவள்ளுவர் சொன்னது போல இந்த குரல் படி வாழணும் அப்படின்றதையும் நாட்டு மக்களுக்காக அரசர் வலியுறுத்தினார். இந்த திருடர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்களையும் நம்ம தமிழ் பாடப்புத்தகத்துல வெளியிட்டு இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் எல்லா பேரும் மறக்காம படிச்சு அதன் மூலம் குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுதான் இந்த நாடகத்தோட முக்கிய நோக்கம். எல்லாருக்கும் நன்றி. தமிழ் பள்ளியில் சேர்ந்து அனைவரும் பயன்பெறுமாறு இந்த நாடகத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். அடுத்ததான் நிலை மூன்றிலிருந்து.